இந்த படம் என்கிட்ட கதை சொன்ன உடனே, சரி இதில் யார் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டவுடனே, சித்தார்த் அண்ட் பிருத்திவராஜ்னாங்க. அங்கேயே எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு, இது எப்படி, உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா சித்தார்த்தம் வந்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், நான் அவருடைய தன்னம்பிக்கை எனக்கு தெரியும். பிருத்திவிராஜ் கூட நான் நடிக்கலைன்னாலும் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி ரெண்டு பேரும் எப்படி ஒரு ஃப்ரேமில் நின்று எப்படி இவங்க வந்து இதை முடிச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் தே ப்ரோக் தட் மித். ரெண்டு பேரும் வந்து அந்த படத்தில் மட்டும் இல்லை, அவங்க நண்பர்களாக அவ்வளோ அந்த அவங்க எப்படி அந்த செட்டில் இருந்தாங்களோ அதை தான் அந்த படத்தில் கொண்டு வராங்க. படத்தில் வந்து வேறு மாதிரி வருது ஆக்சுவலாக. ஸோ தேவர் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே. ரெண்டு பேருடைய அறிவு முதிர்ச்சி சினிமாவை குறித்து, நடிப்பை குறித்து வந்து அவ்வளோ ஆழமாக சமீபத்தில் நான் வேறு இந்த ஆக்டர்கிட்டே நான் பேசலை. பல விஷயங்கள் பேசுவோம், ரியல் எஸ்டேட் பேசுவோம், அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம். பட் ஆனால் இந்த படம் முழுக்க நாங்கள் வந்து சினிமாவை பற்றி பேசணும், ஃப்யூச்சரில் என்ன சினிமா வரும் அப்படின்றத பற்றி பேசணும், எப்படி வந்து நடிகர்களுடைய அணுகுமுறை மாறுன்றதை பற்றி பேசணும். தேங்க்யூ, ஐ லேர்ன் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். ஒரு அன்பான பொறாமை எனக்கு எப்போவுமே வசந்தபாலன் மேலே உண்டு. நான் பண்ணணும்னு நினைக்க ஆசைப்படுறதெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இந்த களம் வந்து யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து யூத்ன்ற விஷயம் வந்து வேறு என்னவோ எதிர்பார்க்குறாங்க, நம்மளானா நினச்சிக்கிறோம். ஆனால் யாருமே தொட நினைக்காத, தொட பயப்படுற ஒரு களத்தை வந்து வசந்தபாலனில் தொட்டிருக்காரு. அவருக்கு அது வழக்கமாகிடுச்சு. பர்சனலாக ஒன்று சொல்லணுன்னா, நாங்கள் முதல் நாள் நான் சித்தார்த் பிருத்திவிராஜ் மூணு பேரும் வந்து முதல் நாள் ஒன்றா வந்து அந்த அந்த இதில் நடக்கணும். நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். வசந்தபாலனுக்கு வந்து ஒரே ஒரே டென்ஷன், எப்படி இந்த நடிகர்களை வச்சு ஏன் இவங்க வந்து சீரியஸாக இருக்க பண்ணுறாங்க, என்ன சார் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த புது நடிகர்களை வச்சு இப்போ எடுத்தே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அவங்க தான் நான் சொல்கிறக்கெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டீங்க. அப்படியே சித்தார்த்தை பற்றி பேசுகிறேன், என்ன சித்தார்த்த நம்ம படத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், அவர் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாரு, இல்லை சார் நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு. நாங்கள் வந்து நான் பிருத்திவராஜ் சித்தார்த்த உட்காந்து ஏறக்குறைய சதி திட்டம் திட்டத மாதிரி தான் அதை திட்டணும். நாங்கள் இங்கே சதி திட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் கிடைச்ச பல பாராட்டுகளை விட எங்களுக்கு கிடைச்ச பாராட்டு வந்து, வசந்தபாலன் லாஸ்ட் டே நான் அந்த செட்டை விட்டு வரும்போது, சார் நான் இனிமேல் எப்படி சார் ஆக்டருங்க இல்லாமல் நான் படம் எடுப்பேன், என்ன சார் நீங்கள் கான்ட்ரிபியூஷன், என்ன இல்லை எங்கள் ஜென்ரலாக சொன்னார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நாங்கள் வந்து நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணோம்னு சொல்ல மாட்டோம், பட் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். எங்களுடைய எங்களுடைய அறிவை காமிக்கிறதுக்கோ இல்லை எங்களுடைய திறனை காமிக்கிறதுக்கோ, அந்த படத்தினுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக வி ஹவ் கிவன் அவர் பெஸ்ட். பிருத்திவராஜ்லாம் நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாது. சித்தார்த் எவ்ரிபடி நோஸ், இஸ் அ சீரியஸ் ஆக்டர், ஐ கேன் வவுச் ஃபார் ஹிம். அதேமாதிரி இந்த படத்தினுடைய இசை, இந்த படத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் சந்தானமாகட்டும் எல்லாருமே வந்து அவங்களுக்கான பெஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து இசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வழக்கமாக ஒரு படத்தில் ஆறு பாட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாடல்கள் எழுதப்படுது, போடப்படுது. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக வந்து ஒரு இசை இருக்குது. இசை இல்லாமல் இந்த இங்கிலீஷில் வந்து எப்போவுமே படத்தில் பாடல்கள் இருக்காது. மியூசிக்கல்னு சொல்லிட்டு தே வில் கிவ் த பெஸ்ட் மியூசிக்கல் ஃபில்ம். இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரியல் மியூசிக்கல் வந்து இந்த தமிழ் படத்தில் வந்து இதுதான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஐ ஹேர்ட் தட் சாங் ரஹ்மான், இட் வாஸ் கிரேட், ரியலி என்ஜாய்டு. ஸோ ஆக இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு புது அனுபவம் தர ஒரு படமாக இருக்கும், அதை நிச்சயம் வேணாலும் சொல்ல முடியும். அண்ட் முக்கியமாக அதுக்கு நான் பாராட்ட வேண்டியது சசி தான். அந்த கம்பெனியுடைய பேர்லேயே அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, திமிர் அல்ல, ஒய் நாட், கலீலியோ தாட் ஒய் நாட், நியூட்டன் தாட் ஒய் நாட். அந்த ஒய் நாட்டில் தான் வந்து உலகத்தினுடைய பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். அவர் வந்து பேசிக்கலாக ஒரு ஆர்கிடெக்டு, எப்படி ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை நினச்சி 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 செதுக்க முடியுமோ அப்படி செதுக்கிறதுக்காக இந்த படத்தை வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கார். வி ஹேட் ஒண்டர்ஃபுல் டைம் இன் த ஃபில்ம் மேக்கிங் அண்ட் தட் வில் டெஃபினெட்லி ரிஃப்ளெக்ட் இன் த ஃபில்ம். யூ வில் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சீயிங் த ஃபில்ம். தேங்க்யூ.
வசந்தபாலனின் காவிய தலைவன். வாங்க மக்கா வாங்க, எங்கள் நாடகம் பார்க்க வாங்கன்னு வசந்தபாலன் சார் அவங்க எல்லாரையும் ஒரு புது உலகத்துக்கு அழைக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட இசை வெளியே வரும், அதுக்கப்புறம் இந்த படம் வெளியே வரும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு நான்